சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் வந்து செய்தி. இப்போ இங்கே தேவை அப்படிங்கிறனால உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், குரான் எனக்கு படிக்க முடியலை, ஏன் வயசாகி போச்சு, இதுக்கு மேலே எப்படி படிக்காமல் நினைக்கிறவங்க கூட செய்யுது. எத்தனை வயசு நீங்கள் என்ன செய்ய, பேனா எடுத்து எழுதி பொத்தி வச்சுருக்கோம், யாரும் சொல்ல வேண்டாம். ஜப்பானில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, ஜப்பானில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் இஸ்லாத்துக்கு வரும்பொழுது அவர் ஜப்பானி அவர் வயசு 80. எத்தனை? 80. கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ நம்ம கணக்கு படி பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்ணார் தெரியுமா செயல், அதுதான். அவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர் பார்க்குறாரு, அவர் வந்த அப்போ வந்து ஜப்பானிய மொழியில் குரான் டிரான்ஸ்லேட் செய்யப்படலை. இப்போ அவருக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு கிடைச்ச இஸ்லாம் என் மக்களுக்கு, என் நாட்டு மக்களுக்கு கிடைக்கணுமா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யார் தெரியுமா, சவுதி கவர்மெண்ட்டை தொடர்பு கொண்டு மக்காவுக்கு அங்கே ஒரு மக்களோட யூனிவர்சிட்டிக்கு போயிடுறார். போயிட்டு உட்காந்து அங்கே தான் ஆபாத்தா படிக்கிறார். உட்காந்து அவருக்கு சிறப்பு சலுகை கொடுத்து 5 வருடம் படித்து எப்படி ஆகிட்டார்னா, டிரான்ஸ்லேட் அவரே பண்ணுவார். நீங்கள் அரபில் நம்ம ஓதுனோம்னா அவர் என்ன செய்வார், ஜப்பான் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பண்ணி என்ன பண்ணார், அங்கேருந்து அந்த 5 வருஷத்தில் வேலையை தொடங்கி ஜப்பானில் வந்து இறங்குதார். குரானு ஜப்பானிய மொழியில் செஞ்சார், வெளியிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ஜப்பானில் அவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வந்துருக்காங்க, குரான் எல்லாரும் போய் சேர்ந்தது. வயசு அப்போ அவருக்கு அந்த குரான் ரிலீஸ் பண்ணும்பொழுது 85. இங்கே யார் 85 வயசில் இருக்கா? 80, 75 இல்லை. பாருங்கள், அப்போ முயற்சி, அந்த அக்கறை, எனக்கு கிடைச்சது என் மக்களுக்கு கிடைக்கணும் முயற்சி எடுத்துகிட்டு அவர் மொழி பெயர்த்தா தான் குரான் ஈஸியாக போய் சேரணும்னார். நம்ம எப்படி ஜான்ரெஸ்ட் வச்சுருக்கோம், ஒரு சைடு அரபு ஒரு சைடு தமிழ் வச்சுருக்கோம்ல, இதே ஸ்டைலில் போட்டார் போடுங்க. ஒரு சைடு போல அரபி இருக்கிறோம், அந்த வசனத்துக்கு அப்படியே ஒரு சைடு இருக்கும், ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்தார் பாருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டான் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தனி மனிதர் எடுத்த ஒரு முயற்சி, ஒரு தனி மனிதனுடைய உறுதி. கல்வியுடையவர்கள் முதல்ல வாசி மாசனம், அதுக்கு பொருந்ததாக இருப்பாருங்க, கல்வியுடையவர், கல்வியில் உறுதியாக இருப்பவர். அப்போ அதையே நம்மகிட்ட இல்லை, நமக்கு என்ன அறிவுரை தேவைப்படுது, சும்மாக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ரொம்ப கீழ்நிலையில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் தங்கியிருக்கிறோம். ரொம்ப மோசமான சூழல் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் வயசையும் தாண்டி ஒரு சாதனை புரிந்திருக்கிறாரு. அப்போ எப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல நம்ம காப்பணும், நம்மளோட விவாதத்துக்களை சரி பண்ணணும், அதுக்கான அடிப்படை கல்வியில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குடும்பம், சொந்த பந்தம், ரத்த சொந்தம் குறிப்பாக எல்லோருக்கும் இஸ்லாத்தை சொல்லுங்கள், விருப்ப விருப்பாக்காங்க. நம்ம சொந்தத்தில் இஸ்லாத்தை சொல்லாத பெரிய ஒரு தடை என்ன தெரியுமா, அவளை பற்றி சுற்றி சுற்றி பகை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், என்ன பகையாக இருந்தாலும் அவங்களோட மார்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நாம் என்ன செய்ய போகிறேன், மன்னிப்பு பகிரங்கமாக கேட்டு அவங்கள்ட்ட போய் மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படுற யார் இறங்குனாங்களோ அவர்களோடு அல்லாஹ் உறவை ஏற்படுத்தி கொள்ளுவான். எப்படி உறவு வந்து இந்த பூமிக்கு வர பயந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசை பிடிச்சிக்கிட்டு நின்றுது, அல்லாஹ் படைச்ச அத்தனையும் இந்த உலகத்துக்கு இறங்கிருச்சு. அல்லாஹ் பார்க்க அல்லாஹோட அரசை பிடித்துக்கிட்டு உறவு போட்டு நினைக்கி, நீ ஏன் பூமிக்கு இறங்க சொன்னால், பூமிக்கு இறங்குவதை விட்டும் மனிதனை சென்று அடைவதை விட்டும் நான் அஞ்சுகிறேன், ஏன் அஞ்சுற, அவன் என்னை செய்ய மாட்டான், சரியாக மதிக்க மாட்டான், என்னோடய உறவை பேண மாட்டான், என்னை வந்து துண்டிப்புவான், வெட்டி விட்டுருவான்னு சொன்ன அல்லாஹ் வாக்குறுதி. இப்போ உன்னோடு யார் உறவாடுகின்றார்களோ அவரோடு நான் உறவாடுவேன், உன்னோடு யார் உறவை வெட்டி விட்டார்களோ அவரோடு உறவை நான் வெட்டி விடுவேன் அப்படின்னா, அவர் சொந்த பந்தங்களின் உறவோடு உறவாடுவதை அல்லாஹ்வின் உறவாடுவதற்கு சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு சொல்கிறேன், என்ன தெரியுமா, இது பர்டிகுலராக நமக்கு, பதிலுக்கு பதில் உறவாடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்ன்னு வேறு அதே என்ன, பதிலுக்கு பதில் உறவாடாதீங்க என்னென்னு, அவர் சிரித்தா நான் சிரிப்பேன், அவர் சலாம் சொன்னால் சொல்லுவேன், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டா நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அவர் என்ன செய்தாலும் நீங்கள் அவரை உறவாடுங்கள். அவள் பகை பயிருமா இல்லையா, அவள் பகை இல்லாமல் இருந்தால் தான் இஸ்லாத்தை சொல்ல முடியும். அவள் சொந்த பந்தங்கள் இஸ்லாத்தை சொல்லாததுக்கு பெரும் காரணம் பகை. பகை நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம், கல்வியின்மை. பாருங்க, எங்கே சுற்றினாலும் கடைசியில் எனக்கு வந்துடும், கல்விக்கு தான் வந்து நிற்கும். ஆகையால் மார்க்கத்தை சரியாக படித்து நாம் நமது குடும்பத்திலிருந்து பணிகளை தொடங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து இதை நீங்கள் டார்கெட் வச்சு லிஸ்ட் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா, 2-3 வருடங்களை எல்லாம் நமக்கு ஆயுளை நீட்டி கொடுத்து, ஆரோக்கியத்தை நீட்டித்த பலமாக்கி, நமக்கு அறிவை வந்து அதிகப்படுத்தி, இந்த பணியை செய்வதற்காக முழுமையாக விஷயத்தை சிரட்டும். நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எதை நாம் செய்தியாக இந்த ஜும்மாவிலே நாம் பார்த்தோமோ படித்தோமோ பகிர்ந்து கொண்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடை
கடைபிடிக்கக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்தேன். முதல்ல நம்ம காப்பணும், நம்மளோட விவாதத்துக்களை சரி பண்ணணும், அதுக்கான அடிப்படை கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குடும்பம், சொந்த பந்தம், ரத்த சொந்தம் குறிப்பாக எல்லோருக்கும் இஸ்லாத்தை சொல்லுங்கள், விருப்ப விருப்பாக்காதீங்க. நம்ம சொந்தத்தில் இஸ்லாத்தை சொல்லாத பெரிய ஒரு தடை என்ன தெரியுமா? அவளை வந்து சுற்றி சுற்றி பக எல்லாருக்குமே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், என்ன பகையாக இருந்தாலும் அவங்களோட மார்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நாம் என்ன செய்ய போகிறேன், மன்னிப்பு பகிரகமாக கேட்டு அவங்கள்ட்ட போய் மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படுற யார் இறங்குனாங்களோ அவர்களோடு அல்லாஹ் உறவை ஏற்படுத்தி கொள்ளுவான். எப்படி உறவு வந்து இந்த பூமிக்கு வர பயந்த நேரத்தில் அல்லாஹ்வோட அரசை பிடிச்சிக்கிட்டு நின்றுது, அல்லாஹ் படைச்ச அத்தனையும் இந்த உலகத்துக்கு இறங்கிருச்சு. அல்லாஹ் பார்க்க அல்லாஹோட அரசை பிடித்துக்கிட்டு உறவு போட்டு நிற்கி நீ ஏன் பூமிக்கு இறங்க சொன்னால், பூமிக்கு இறங்குவதை விட்டும் மனிதனை சென்று அடைவதை விட்டும் நான் அஞ்சுகிறேன். ஏன் அஞ்சுற? அவன் என்னை செய்ய மாட்டான், சரியாக மதிக்க மாட்டான், என்னோடய உறவை பேண மாட்டான், என்னை வந்து துண்டிப்புவான், வெட்டி விட்டுருவான்னு உடனே அல்லாஹ் வாக்குறுதி. இப்போ உன்னோடு யார் உறவாடுகின்றார்களோ அவரோடு நான் உறவாடுவேன், உன்னோடு யார் உறவை வெட்டி விட்டார்களோ அவரோடு உறவை நான் வெட்டி விடுவேன் அப்படின்னா, அவர் சொந்த பந்தங்களின் உறவோடு உறவாடுவதை அல்லாஹ்வின் உறவாடுவதற்கு சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ அல்லாஹ்வர் சொன்ன ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு சொன்னேன், என்ன தெரியுமா? இது பர்டிகுலராக நமக்கு பதிலுக்கு பதில் உறவாடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வேறு அதே என்ன பதிலுக்கு பதில் உறவாடாதீங்க என்னென்னு, அவர் சிரித்தா நான் சிரிப்பேன், அவர் சலாம் சொன்னால் சொல்லுவேன், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாத்தான் நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அவர் என்ன செய்தாலும் நீங்கள் அவரை உறவாடுங்கள். அவள் பகை பயிருமா இல்லையா? அவள் பகை இல்லாமல் இருந்தால் தான் இஸ்லாத்தை சொல்ல முடியும். அவள் சொந்த பந்தங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லாதது பெரும் காரணம் பகை. பகை நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கல்வியின்மை. பாருங்கள், எங்கே சுற்றினாலும் கடைசியில் எனக்கு வந்துடும் கல்விக்கு தான் வந்து நிற்கும். ஆகையால் மார்க்கத்தை சரியாக படித்து நாம் நமது குடும்பத்திலிருந்து பணிகளை தொடங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து இதை நீங்கள் டார்கெட் வச்சு லிஸ்ட் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா, இரண்டு மூணு வருடங்களை எல்லாம் நமக்கு ஆயுளை நீட்டி கொடுத்து ஆரோக்கியத்தை நீட்டித்த பலமாக்கி நமக்கு அறிவை வந்து அதிகப்படுத்தி இந்த பணியை செய்வதற்காக முழுமையாக விஷயத்தை சிறட்டும். நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எதை நாம் செய்தியாக இந்த ஜும்மாவிலே நாம் பார்த்தோமோ படித்தோமோ பகிர்ந்து கொண்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவதும் ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு ஒட்டகம் வேண்டுமான்ற நண்பன் சொல்ல ஒட்டகம் வேண்டுமான்னு கேட்டாங்க. அப்போ சகாபாக்கள்லாம் யார் எங்களில் யாருக்கு தான் தேவையில்லை ஒட்டகம் எங்களுக்கு வேணும்னா, அதுக்கப்புறம் சொன்னாங்க, யார் நீங்கள் வந்து அதிகாலையில் ஃபஜர் தொழுகை முடித்து விட்டு ஒரு வசனத்தை ஓதுகின்றீர்களோ அது ஒரு ஒட்டகத்திற்கு சமம்னா, இரண்டு வசனங்களை உங்களில் யார் ஓதுகின்றீர்களோ அவர்களுக்கு இரண்டு ஒட்டகம் கிடைத்து விட்டது. நாங்கள் இப்போ சகாபாக்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் தொழுத உடனே வேகமாக கலைஞ்சு போகாமல் பள்ளியிலே இருந்து ஓதக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. பள்ளியிலே இருந்து தெரிஞ்ச சூறாக்களை ஓதுவாங்க, தெரியாத கற்றுக்குவாங்க, அதிலேயே இருந்தாங்க. குரான் வசனங்கள் படிக்க என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஒட்டகம் என்பது ஒரு ஒட்டகத்திற்கான நன்மை என்பது விளைஞ்சு கொண்டார்கள். இன்றைக்கி நமக்கு ஜும்மாவில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் சொல்லத்தான் செய்கிறோம். என்ன சொல்கிறான், முதலில் ஒருத்தவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பானை கொடுத்த நண்பன் சொல்லி, கேஷா செக்கா ரெண்டும் இல்லை, நன்மை தான். அதனால் படிச்ச நன்மை தானே அப்படின்னு செய்கிறோம். இல்லாட்டா தான் இங்கே உரையாற்ற எழுந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜும்மா கிடைக்காதுன்ற தெளிவான செய்தியும் இருக்குது. அப்படி இருந்தும் வழக்கமாக லேட்டாக வர்றவங்க லேட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அப்போ பிரச்சனை என்ன, நன்மை வேண்டான்னு நினைக்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வின் தூதர் சொன்னதில் நம்பிக்கையில் என்று நினைக்கின்றோமா, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த வாக்குறுதி நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கின்றோமா, இந்த மூணில் ஒன்று தான் நம்ம தொடர்ந்து லேட்டாக வர்றது காரணம். தொழுகையே சேராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லேட்டாக வரோம்னு சொன்னால் அப்போ நம்மளோட நிலைப்பாடு என்ன, நம்ம நிலை என்ன என்பதை மீண்டும் நாம் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகின்றேன். மாற வேண்டாமா? தொழக்கூடியவங்க முன்னாலே வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ரெண்டு ரக்காயை தொழிட்டு குரான் எடுத்து ஒரு அஞ்சு வசனத்தை ஓதுனீங்க, ஒரு ஐனை ஓதுனீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளி எவ்வளோ சிறப்பாக இருக்கும். கடைசி ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஆட்களே வராத சூழ்நிலை இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கம் அப்படி தான் இருக்குது. ஆஃபீஸுக்கு வர்ற மாதிரி வந்து இந்த சம்பளத்துக்கு அளவுக்கு பத்து மணிக்கு டியூட்டின்னு எத்தனை மணிக்கு வருவாங்க? பத்தில் தொடங்கி பத்தஞ்சு பத்தரை வரைக்கும் வருவாங்க. ஏன் சம்பளத்துக்கு அளவாக்குறோம்? இது இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? நன்மை கிடைக்கும். அப்புறம் நம்ம கரெக்டாக வர வேண்டாமா? லேட்டாக தானே வரோம். அப்போ என்ன நமக்கு நிலைப்பாடு தான் என்ன? இந்த மாற்றத்தை கூட கொண்டு வராங்களே என்று சொன்னால்
நாம் சொர்க்கத்திற்காக எதை சேமித்து வைத்திருக்கின்றோம், எதை விலை கொடுக்க போகின்றோம். நீ பெண்கள்லாம் மாஷால்லா சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அட்வான்ஸாக ஜும்மாவுக்கு என்னைக்கு ஜும்மாவுக்கு அனுமதிச்சாங்களோ, ஜும்மாக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி தவீது பள்ளிகளை அனுமதிச்சாங்களோ, ரொம்ப சீக்கிரமாக வந்துருதாங்க ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நம்ம ஆண்கள் தான் எப்படி நம்ம வரட்டுக்கு வரும் முடித்த மனிதர்களாக இருக்கட்டும், வரட்டுக்கு வருவோம் பள்ளிக்கு, இதை கரெக்டாக லேட்டாக தான் போவேன். நீ அவ்வளோ பிஸியாக, அவ்வளோ பிஸியாக வெள்ளிக்கிழமை முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர முடியாத சூழ்நிலை நமக்கு இருக்குன்னு சொன்னால், அப்போ நம்ம எது அல்லாவுக்கு என்ன செய்தியை சொல்கின்றோம், கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை. ஆகையால் இனி வரும் காலங்களில், அதாவது அடுத்த ஜும்மாவுக்கு இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஆயிலை நீட்டி இருந்தால், ஜும்மாவுக்கு குறைஞ்சபட்சம் சீக்கிரமாக வாங்க. அதே மாதிரி ஃபஜர் தொழுதுட்டு வேகமாக என்ன செய்ய வேண்டாம், கலவர பூமி போல் அடித்து பிடிச்சி வெளியில் ஓட வேண்டாம் டீ கடைகளை நோக்கி. அதெல்லாம் அப்புறமே குடிங்க, தொழுதுட்டு உட்காந்து ஒரு சில திக்ருகளை செய்யுங்க, ஒரு சில வசனங்களை ஓதுங்க. இறுதியாக ஒரு சில விஷயத்தை மாத்திரை சொல்லி 2 நிமிடத்தில் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் உடைத்து ஒரு சொன்னாங்க, மஹரிபிலையும் ஃபஜர்லையும் யார் ஒருவர் இதை தொழுது இடத்திலேயே இருந்து கொண்டு ஓதுகின்றாரோ அந்த திக்கரை, அவருடைய 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, அல்லாவிடத்தில் 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. இவ்வளவு 3 விஷயம் கிடைக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் கஷ்டமாக இருக்கணும், ஒன்றுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்க் வலஹு அல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இது தெரியாத யாராக இருக்குமா, எல்லாருக்கும் தெரியும். இது எத்தனை ரூபாய் சொல்லணும், 10 தடவை. எப்படி சொல்லணும், கண்டிஷன் தொழுகையில் இருந்து செலாம் கொடுத்த அந்த இருப்பை மாற்றாமல் யாருடனும் பேசாமல் அப்படியே இருந்து 10 ரூபாய் சொல்லணும், மஹரிபிலையும் காலையிலையும் செஞ்சால் எந்தெந்த பக்தியிலையும் செய்யணுமோ அப்பப்போ என்ன செய்யறதுக்கு, வாழ்க்கையில் மொத்தத்திலையும் 10 நன்மை வந்துக்கல்ல, அந்தந்த ஒவ்வொரு பக்தக்கும் செய்யக்கூடிய நேரத்தில் 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 பாவங்கள் அளிக்கப்படுது, 10 தரஜாக்க உயர்த்த போகிறது. இது நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம், இப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ இலகுவானது. அப்புறம் ஒரு நாளிலே நீங்கள் எந்த நேரத்திலனாலும் யார் சூரத்தில் இஹ்லாஸை 10 முறை ஓதுகின்றார்களோ, ஒரு நாளில் எப்போனாலும் சரி, அவர்களுக்காக சூரத்தில் ஒரு கோட்டை ஒன்று கட்டப்படாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் தூர் சொன்னாங்க. அல்லாஹ் தூர் சொன்னால் அல்லாஹ் அனுமதித்தை தவிர, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை தவிர வேறு ஒன்றும் சுயமாக சொல்வதில்லை. இப்போ சூரத்தில் இஹ்லாஸ் குல்குல்லாகாது எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாளில் எப்போமாவது ஒரு தொடர்ந்து 10 முறை சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரும், சொர்க்கத்தில் மாளிகை இல்லைங்க கோட்டை, ஒரு கோட்டையெல்லாம் தயார் செய்கிறாங்க. இங்கே ஒரு செங்கல் கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கிறாம, அல்லாஹ் கோட்டையை தாரேங்க, மாளிகை தாரேங்க, தோட்டங்களை தாரேங்க, அருவிகளை தாரேங்கிறான். அதெல்லாம் நான் உண்மையிலேயே ஈமான் கொண்டிருந்தால், அதையெல்லாம் நம்புவதாக இருந்தால் இந்த அமல்களை செய்ய வேண்டுமா இல்லையா, இதில் எங்கே சங்கடம் இருக்கா? அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, அல்லாஹ் உடையத்தர் சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவதும் ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு ஒட்டகம் வேண்டுமான்ற நண்பன் சொல்ல ஒட்டகம் வேண்டுமான்னு கேட்டாங்க. அப்போ சகாபாக்கள்லாம் யார் எங்களில் யாருக்கு தான் தேவையில்லை ஒட்டகம் எங்களுக்கு வேணும்னா, அதுக்கப்புறம் சொன்னாங்க, யார் நீங்கள் வந்து அதிகாலையில் ஃபஜர் தொழுகையை முடித்து விட்டு ஒரு வசனத்தை ஓதுகின்றீர்களோ அது ஒரு ஒட்டகத்திற்கு சமம்னா, 2 வசனங்களை உங்களில் யார் ஓதுகின்றீர்களோ அவர்களுக்கு 2 ஒட்டகம் கிடைத்து விட்டது நாங்கள். இப்போ சகாபாக்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் தொழுத உடனே வேகமாக கலைஞ்சு போகாமல் பள்ளியிலே இருந்து ஓதக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. பள்ளியிலே இருந்து தெரிஞ்ச சூறாக்களை ஓதுவாங்க, தெரியாத கற்றுக்குவாங்க, அதிலேயே இருந்தாங்க. குரான் வசனங்கள் படிக்க என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஒட்டகம் என்பது ஒரு ஒட்டகத்திற்கான நன்மை என்பது விளங்கி கொண்டார்கள்.